குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். குரு என்பவர் யார்? பொதுவாகவே இந்த ஆன்மீகத்தில் ட்ராவல் பண்ணுற வாழ்க்கையிலேயே இந்த வார்த்தையை அடிக்கடி மக்கள் வந்து கேள்விப்படுவாங்க. குருன்றவங்க யாருங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எல்லாத்துக்குமே எழும். குரு என்பவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆசான் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரவங்க எல்லாருமே குரு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் மெயினாக ஆன்மீகம் சார்ந்து போகிறப்போ சில விஷயங்களை இன்னும் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இதை வந்து நம்ம ரொம்ப தியரிட்டிக்கலாக பேசும்போது, குரு என்பவர் வந்து ஒருத்தங்களோட மனதில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடியவர், அவர் இதை கற்றுத்தருபவர், அதை கற்றுத்தருபவர் அப்படின்னு நான் ரொம்ப தியரிட்டிக்கலாக புக்கில் படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கு பல குழப்பங்களை அதை ஏற்படுத்தும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கோர் ஃபேக்ட், ஆக்சுவலான ஒரு உண்மையை உங்களுக்கு நான் ரொம்ப ஃப்ராங்காகவே ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன். குருவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே குரு தாங்க. எப்படி எல்லாருமே குரு ஆக முடியும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, ஒரு எறும்பை பார்க்குறீங்க, அந்த எறும்பு எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த எறும்பு தான் உங்களுக்கு அன்றைக்கி குரு. ஏன்னா சுறுசுறுப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்தது அந்த எறும்பு தான். ஆகையினால அந்த எறும்பு தான் அன்றைக்கி உங்களுக்கு குரு. இதுவே வந்து நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, உங்கள் கார் வந்து டயர் பஞ்சர் ஆயிடுது, உங்களுக்கு எப்படி அந்த கார் டயர் பஞ்சர் எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுறீங்க? ஒரு மெக்கானிக் ஒருத்தன் வரான், மெக்கானிக் வந்தோடனே வந்து உங்கள் கார் டயர் எப்படி சரி பண்ணுறதுன்னு சரி பண்ணி கொடுக்குறான். அன்றைக்கி அந்த கார் மெக்கானிக் தான் உங்களுக்கு குரு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூட்டிங் எடுக்க போகிறீங்க, ஷூட்டிங் எப்படி எடுக்கிறதுன்னு தெரில, கேமரா எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரில உங்களுக்கு. அன்றைக்கி அந்த கேமராமேன் உங்கள் கூட இருக்கிறாரு பார்த்தீங்களா, உங்களோட வயது குறைவாக இருந்தாலும் உங்களுடைய அனுபவத்தில் மற்ற அனுபவங்களில் அவர் குறைவாக இருந்தாலும் அன்றைக்கி அந்த கேமரா விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் அந்த கேமராமேன் தான். அன்றைக்கி அவர் தான் உங்களுக்கு குரு. இந்த மாதிரி இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆகையினால் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எப்போல்லாம் கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, அப்போ யாரெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தராங்களோ அவங்க தான் உங்களுக்கு குரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிச்சைக்காரங்கிட்ட நீங்கள் எப்படி பிச்சை எடுக்கிறதுன்னு கற்றுக்கணும். நான் அதுக்காக நான் போய் பிச்சை எடுக்கணுமாப்பான்னு கேட்காதீங்க. பிச்சை எடுப்பது எப்படி என்று தெரியவில்லை என்றால் பிச்சைக்காரர் தான் உங்களுக்கு குரு. அதுதான் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். இதை தாண்டி பிச்சைக்காரர் மட்டும் இல்லாமல் எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும், எந்த செயல் எடுத்துக்கிட்டாலும், நமக்கு தெரியாத விஷயத்தை ஒரு பொருளோ அல்லது ஒரு உயிரோ அல்லது ஒரு மனிதனோ நமக்கு கற்றுத்தருகிறார் என்றால் அவர் தான் நமக்கு குரு. இது காமனான ஒரு விஷயம், இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஆனால் மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, குரு என்பவர் வந்து ஏதோ மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர், அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பவர். அப்படிப்பட்டவர்களும் குருவார்கள் தான், அவங்கள சர்க்குருநாதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அப்பேற்பட்ட குருக்களை நாம் சென்று அடைவதற்கு முன்னால் இந்த மாதிரியான குருமார்களை நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். இதை நம்ம வந்து கற்றுக்கணும் முதல்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஈச் அண்ட் எவ்ரி செகண்டு இந்த வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் அப்படி போகுது வாழ்க்கை. ஒவ்வொரு செகண்ட்லேயும் அப்படி வாழ்க்கை மூவ் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு செகண்ட்லேயும் பல பேரை மீட் பண்ணுறோம். ஒவ்வொரு செகண்டில் பல மெட்டீரியல்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கு நம்மளை சுற்றி. அப்படி இருக்கிறப்போ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு மனிதன் இந்த இயற்கை சார்ந்து இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கிட்டு இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த உயிரினங்களாக இருக்கட்டும், இயற்கையில் இருக்கக்கூடிய தாவரங்களாக இருக்கட்டும், செடி கொடி மரம் இல்லை மற்ற மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள்கள்கிட்ட என்ன நம்ம கற்றுக்கணுன்றதில் கான்ஷியஸ்னஸோடு இருக்கிறானோ, அந்த பொருள்களின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த ஞான தெளிவினால், இந்த குருக்களிடம் கிடைக்கக்கூடிய அந்த ஞான தெளிவினால் அவனுக்கு ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த குரு கிடைப்பார். இதனால தான் வந்து சொன்னாங்க, அந்த குரு என்பவருக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குது. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே அப்படின்றாங்க. அப்போ குருவிற்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குது. குறிப்பாக அந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு மனிதன் போகிறப்போ குரு என்பவர் தான் நமக்கு வாழ்க்கையில் அந்த உபதேசத்தை கொடுத்து எப்படி இறைநிலையை அடைகிறது, உண்மையை எப்படி பார்க்கறதுன்ற அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுப்பது குரு மட்டும்தான். குருவருள் இருந்தால் மட்டும்தான் அந்த திருவருள் என்பது கிடைக்கும். சராசரி வாழ்க்கையில் ஒவ்வொரு பொருட்களும் நமக்கு குருவாகிறது. ஆன்மீக வாழ்க்கை என்று செல்லும் போது கடவுள் நிலையை நமக்கு உணர்த்துவதற்காக, நாம் இறைத்தன்மையை அடைவதற்காக, நமக்கு செய்யக்கூடிய உபதேசங்களின் வாயிலாக, நமக்கு கொடுக்கக்கூடிய தீட்சையின் காரணமாக நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா.
அது வந்து சூட்சம குருவாவும் இருக்கலாம். சூட்சம குருனா கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் இருப்பாங்க. ஸ்தூல குரு அப்படின்னு சொல்லுவாங்க, தொட்டு உபதேசம் செய்யக்கூடிய உபதேசித்த குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு மூலியமாக ஒரு மனிதன் சராசரி மனித நிலையிலிருந்து இறைநிலையை தாண்டுகிறான், இறைநிலை அடைகிறான் என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு குருவின் அனுமதி இல்லாமலோ இல்லை ஒரு குருவின் சப்போர்ட் இல்லாமலோ ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் இல்லாமலோ ஒரு சராசரி மனிதன் அந்நிலையை அடைய முடியாது. ஆகையினால்தான் குரு என்பவர் ஒரு சராசரி மனித வாழ்வில் மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு நபர். அதுவும் குறிப்பாக ஆன்மீகத்தில் குரு அருள் இல்லாமல் திருவருள் நிச்சயம் கிட்டாது. குருவே சரணம்.